ராகு நல்லா இருந்துட்டா அப்படின்னா அந்த ராகு உங்களுக்கு யோகங்களை அதிகமாக கொடுப்பார். மூன்றாம் இடத்து அதே போல வெளிநாடு தொடர்பு, வேற்று உலக தொடர்பு, வேற்று மனிதர்களுடைய தொடர்பு, அந்நிய மொழி பேசுறவங்களுடைய தொடர்பு, இதெல்லாம் ராகுவால் தான் கொடுக்க முடியும். வெளிநாட்டில் சென்று ஜீவனம் செஞ்சு அங்கே மிகப்பெரிய செல்வ வளங்களை பெறுவது, இதுவும் ராகுவால் மட்டும்தான் கொடுக்க வேண்டும். அதே போல் அமானுஷ்யங்கள், கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள்ல நிறைய ஆதரவை இந்த ராகு கொடுப்பார். சினிமா, அரசியல், எதெல்லாம் வந்து ஒரு மனிதனை திரையில் காண வேண்டுமோ அத்தனை விதமான பலன்களையும் இந்த ராகு கொடுக்கும். இதே போல சூதுகளின் உச்சபட்சமே ராகுவை சொல்லலாம். சூதாட்டங்கள் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ராகுனுடைய துணை அருமையாக வேணும். இந்த லாட்டரி யோகங்களாகட்டும், பெரிய பெரிய தன யோகங்களாகட்டும், இதெல்லாம் ராகு பகவான் தான் கொடுக்கப்படுது. ராகுவை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு சுயமான வீடுகள் எதுவுமே இல்லை. அவர் எந்த வீட்டில் அமர்ந்தாலும் அந்த வீட்டதிபதி கொஞ்சம் வலுத்து இருந்தால் போதும், நல்லா அவர் ஆட்சி உச்சலாம் வேணாம், சராசரியாக இருந்தாலுமே அந்த ராகு யோகத்தை செய்வார். ஆனால் அதற்கு ஒரு விதியாக ஏதேனும் ஒரு சூப்பர்களால் ராகு பார்க்க போடணும். ஏன்னா ராகு வந்து நிறைய கொடுக்க போகின்ற ஒரு கிரகம்ன்றதுனால கடைசியாக பணத்தை அதிகமாக கொடுக்கும். இந்த பணபரஸ்தானங்கள் அமர்றாரு வச்சுப்போமே, 2, 5, 8 இடங்கள்லாம், 11 இடங்கள்லாம் அமர்ந்தார்னா நிறைய பணத்தை கொடுப்பார், தனலாபத்தை கொடுப்பார். ஆனால் இந்த பணங்களை நேர்மையான வழிகளில் சம்பாதிக்க விடாமல் மறைமுகமான வழிகளில் சம்பாதிக்க விடுவார். பிற்பகுதியில் அவர் சுபர்களால் பார்க்கப்படலை, வலு கம்மியாக இருக்கிறார்னா அரசாங்க ரீதியில் அரசாங்கத்திடம் வந்து தண்டனையை பெற்றுக் கொடுத்துருவார். இது சுபர்களாக இருக்கும்பொழுது ஓரளவு சிறிதளவு பிரச்சனைகளுடனே வந்து ஜாதகருக்கு அந்த பணத்தை அவர் வைத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பார். இப்போ இந்த ராகுவை பற்றி சொல்லணும்னா, குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு சராசரி மனிதனை, காலனி இல்லாத மனிதனை சொகுசு கார்களில் செல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தகுதியை உயர்த்தணும்னா இந்த ராகுவால் தான் முடியும். அதுக்கு பேசிக்கான விஷயம், மேஷ ரிஷப கடக கன்னி மகர வீடுகளில் அவர் அமர்ந்திருக்கணும், 3, 6, 11 இடங்களில் அமர்ந்திருக்கணும். இந்த பாவங்கள்லாம் அமர்ந்திருந்து அவர் அமர்ந்த வீட்டதிபதி வலுத்து இருந்து சுபர்களால் பார்க்கப்பட்டுட்டார்னா கண்டிப்பாக அந்த ராகு உங்களை பில்லி நீராக மாற்றுவார். அக்கௌண்ட்டில் 0 இருந்தால் இல்லை மைனஸ் பேலன்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல பில்லியன் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நிலையை இங்கே ராகு பகவான் கொடுப்பார். இந்த தேவாலயத்தில் ராகுவை பற்றின சந்தேகம் இருக்குது, ராகுவை பற்றி தெரிஞ்சுக்கணும். நிறைய வீடியோ நம்ம குறிப்பாக ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு லக்னத்திற்குமே கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த கோவிலில் நம்ம வீடியோ எடுக்கணுன்றதால இந்த வீடியோ நம்ம பதிவேற்று செஞ்சுருக்கிறோம். ராகுவினால் தோஷம் இருக்குது, ராகுவினால் ஏதேனும் தடைப்பட்ட காரியங்கள் இருக்குது, திருமண தடை, காரிய தடை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் வாங்க, திருநாகேஸ்வரம் வந்து ராகுவினுடைய ஸ்தலத்தை வழிபடும் பொழுது ஓரளவுக்கு உங்களுடைய வீரியம் குறைந்து ராகு பகவான் ஓரளவுக்கு நல்ல பண்புகளை செய்வார். வாழ்க வளமுடன்.